ஸ்மார்ட் ஜீனி ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 300 TRX-ல தான் அந்த ப்ராஜெக்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 200 TRX வந்து கேஷ்பேக் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்போ பிளான் என்னங்கிறத பார்க்கலாம். ஸ்மார்ட் ஜீனி இந்த ப்ராஜெக்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு இதில் பார்த்துடலாம். ஸ்மார்ட் ஜீனி டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இது வந்து ட்ரான் பிளாக் செயினில் ஆப்ரேஷன் ஆகுது. டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது என்னென்னா, மேனுவலாக யாரும் பண்ணுறதில்ல, இது மிஷினே வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் கிரியேட் பண்ணுறாரோ அவர் கூட எதுவுமே செய்ய முடியாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரான் காயினை வச்சு முதலீடு பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம ஏர்னிங் ட்ரானாகவே வாங்குகிறோம். இப்போ பாருங்க, பிளானுக்கு வந்துடுறேன். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்தினால் மட்டுமா நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். உங்கள் நண்பர்கள் லிங்க் அனுப்புவாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் 300 ட்ரான் இருந்தால் போதும். அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸு, கேஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 370-380 ட்ரான் வரும். இதோடய இன்றைக்கி மதிப்பு வந்து ஒரு 2000 ரூபா, 2000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்த எத்தனையோ பிஸ்னஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி அதை ரெஃபர் பண்ணோம்னா டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது 10%, 20%, 30%, அதிகபட்சமாக 50% வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்தையோட வித்தியாசமாக ஸ்மார்ட் ஜீனிங்கிறவங்க 100% ரெஃபரல் கமிஷன் கொடுக்குறாங்க. இது இதுதான் பெரிய ஹைலைட். அதாவது நீங்கள் 300 ட்ரான் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு நபரை அறிமுகப்படுத்துனீங்கன்னா அந்த 300 ட்ரான் அப்படியே உங்களுக்கே வந்துடும். அப்போ இதில் நமக்கு எந்த ரிஸ்க்கு கிடையாது. ஒரே ஒரு ஸ்பான்சர் பண்ணாலே நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்ட். அப்படியே வாங்க, ஸ்டெப்ஸ் உள்ளே போயிடலாம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கும் போது அதுக்கு யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது, அதனால் ஓனர் கிடையாது. இது யார் ஓனர் கிடையாது. ஓனர் இருந்தார்னா என்ன பண்ணுவார், நல்லா பீக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அது ஏதாவது பிளானை சேஞ்ச் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இதில் எதுவுமே செய்ய முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் தான். அட்மினும் அதேமாதிரி கிடையாது. இதில் வித்ரால் இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கிடைக்கும், சாயந்தரம் கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த உங்களுடைய உழைப்புக்கான உங்களுடைய ஊதியம் வந்து டக்குன்னு கிடைக்கும். அதேமாதிரி 100% இதுவுமே ஆன்லைனில் தான் மட்டும் நடக்குது. அதே வந்து 100% பே அவுட் நான் சொன்னேன், ஒரு ஸ்பான்சருக்கு 100% பே அவுட். இப்போ பிளான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 அப்கிரேட் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 300 ட்ரான்ஸ் கொடுத்து உள்ளே வர்றீங்க டிஆர்எக்ஸு, அதுக்கப்புறம் 600 TRX, 1250, 2500, 5000, இந்த 4 அப்கிரேட்ஸ் இருக்குது. நமக்கு வருமானத்தை சம்பாரித்து அதுலேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணி வச்சோம்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு கீழே இருக்கவங்க அப்கிரேட் பண்ணும்போது அந்த பணம் நமக்கு வரும். அப்கிரேட் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு வர வேண்டிய பணம் அப்படியே மேலே அப்ளைனுக்கு வரும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். மொத்தம் இது ஒரு 5 லெவலில் தான் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, 300 ட்ரான் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்கள் யூ அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதான் நம்ம ஜாயின் பண்ணது கணக்கு. மேலே யூஒன்ங்கிறது நம்ம அப்ளைனா அதை விட்டுருங்க. இனிமேல் யூ மட்டும் பாருங்கள். யூக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10 ஸ்பான்சர் இருக்குது. இந்த கம்பெனியில் டைரக்ட் ஸ்பான்சர் வந்து மேக்ஸிமம் 10 தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் 50 பேர் 60 பேர் பண்ணிட்டு ஒருத்தரே சம்பாதிச்சிட்ருப்பாங்க. இதில் வந்து ஒரு 10 பேர் தான் அதிகபட்சம் ஸ்பான்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே தான் டவுன்லைனில் மக்கள் அவங்க டவுன்லைனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ யூ அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 10 நபர் இருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி டைரக்ட் ரெஃபரல் 100%. அப்போ ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 300 ட்ரான் கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு ரெஃபரலுக்கு 300 ரூபா கிடைக்கும். அப்போ 10 ரெஃபரல் அப்படிங்கும்போது 3000 TRX உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது ஃபஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ போட்டது ஃபஸ்ட் லெவலு செகண்ட் லெவல். ஃபஸ்ட் லெவலில் 10 பேர் அறிமுகப்படுத்துறீங்க. அந்த 10 பேரும் ஆளுக்கு 10 பேர் அறிமுகப்படுத்தும் போது 10 பார்த்தீங்கன்னா 100 பேர் வராங்க. அப்போ L2-ல 100 பேர் இருக்காங்க, அந்த லைனில் 100 பேர் இருக்காங்க. அவங்க 300 ட்ரான் கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்கிரேடு 600 ட்ரான் கொடுத்து அப்கிரேட் பண்ணும்போது அந்த ஒவ்வொருத்தருந்தையும் 600 ட்ரான் 100 பேர்ட்ருந்து உங்களுக்கு வரும். அதான் 600 ட்ரான் × 100 = 60,000 ட்ரான் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த லெவலில் உங்களுக்கு 60,000 ட்ரான் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். அடுத்து மூணாவது லெவலில் ஃபஸ்ட் லெவலில் 10 பேர், செகண்ட் லெவலில் 100 பேர், மூணாவது லெவலில் எத்தனை பேர் இருப்பாங்க,
1000 பேர் இருப்பான். 1000 பேர் தான் 1K போட்டிருக்காங்க. 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேரும் 300 ட்ரான் கொடுத்து உள்ளே வந்திருப்பாங்க. மூணாவது அப்கிரேடு 1250 ட்ரான் அப்கிரேட் பண்ணும்போது அது அத்தனையும் அவங்களுக்கு தான் வரும். அப்போ 1250 இன்ட்டு 1000 பேர் அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ட்ரான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அடுத்து நாலாவது யூக்கு கீழே பார்த்திங்கன்னா, நாலாவது லெவலில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட் லெவலில் 10 பேர், 100 பேர், 1000 பேர், 10,000 பேர். 10,000 பேர் இருப்பான். 10,000 பேரும் அவங்களுடைய அப்கிரேடில் 2500 அப்கிரேடு, அதாவது 300, 600, 1250, 2500, 2500 அப்கிரேட் பண்ணும்போது 10,000 பேர் இருப்பாங்க. அப்போ 2500 ட்ரான் இன்ட்டு 10,000 ஈக்குவல் டு 2.5 கோடி ட்ரான் வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். அடுத்தது தான் கடைசி அஞ்சாவது ஸ்டெப்பு. இது அஞ்சாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது லெவலில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா, 1 லட்சம் பேர் இருப்பாங்க. 10,000 பேர் இன்ட்டு 10 போட்டோம், 1 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 1 லட்சம் பேரும் 5000 டிஆர்எக்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது அத்தனை ஒவ்வொருத்தட்டிருந்தையும் 5000 டிஆர்எஸ் உங்களுக்கு வரும். மொத்தம் 1 லட்சம் பேர்ட்டு வரும்போது கிட்டத்தட்ட 50 கோடி ட்ராக்ஸ் டிஆர்எக்ஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். இதில் வந்து 10 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐயோ, 10 பேர் அறிமுகப்படுத்துறதா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் 2 பேர் குறித்து 2, 4, 8, 16, 32 டூ மேட்ரிக்ஸில் போகலாம். இல்லை 5 மேட்ரிக்ஸில் 5, 25, 125, 625, 3, 3125 அப்படின்னு 5 மேட்ரிக்ஸில் போகலாம். இல்லை 3 மேட்ரிக்ஸில் போகலாம். நீங்கள் எத்தனை டைரக்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போகலாம். இவங்க மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, 10 மேட்ரிக்ஸில் போட்டு மேக்ஸிமம் இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 2000 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்பான்சர் பண்ணும்போதே உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க்கு ஃப்ரீ ஆயிடுது. பெனிஃபிட், நல்ல பெனிஃபிட்டு, யாருக்கும் எந்த பாதிப்பு கிடையாது. அதாவது நீங்கள் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி அவர் 300 ட்ரான் அனுப்புகிற செகண்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அற்புதமான வாய்ப்பு. இதை யார் உங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அவங்ககிட்ட இது இந்த லிங்க்கை வச்சு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். சேர்ந்து உழைப்போம், எல்லோரும் சம்பாதிப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்மார்ட் ஜீனியில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஜீனியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால டிஜிட்டல் அசெட்ஸை நம்ம சுலபமாகவும் வேகமாகவும் மிகுந்த வெளிப்படைத்தன்மையோடையும் சேர்க்கறதுக்கான ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ட்ரான் லிங்க் ப்ரோன்றது ரொம்ப முக்கியன்றது ஏன் அப்படின்னா, ட்ரான் லிங்க் ப்ரோ அப்படின்றது ட்ரானுடைய அஃபிஷியல் வாலெட்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது, ஸ்மார்ட் ஜீனின்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ட்ரான் பிளாக் செயின்லேயே ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ட்ரான் லிங்க் ப்ரோ இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம முந்தைய வீடியோவில் நம்ம ட்ரான் லிங்க் ப்ரோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரான் வாலெட்டில் ஒரு 360 ட்ரான் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கோங்க. அந்த ரெஃபரல் லிங்க்கை கீழே அந்த மூன்றாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டேப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு கொண்டு போகும். மேலே அந்த சர்ச் பேரில் ஒரு தடவை டச் பண்ணிங்கனாலே இந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல அந்த அந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட இருந்து வாங்கின லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் பண்ண உடனே அது ஹைலைட் ஆகும். அந்த ஹைலைட்டை டச் பண்ணிங்கனாலே ஸ்மார்ட் ஜீனி அப்படின்ற தேர்ட் பார்ட்டி டேப்லரை என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோம்னா அப்ரூவல் கேட்கும். ஸ்மார்ட் ஜீனி ஆப் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அப்போ தான் அது இன்டெகிரேட் ஆகும். ஸோ அப்ரூவல் கொடுத்த உடனே உங்களுடைய நண்பர்னுடைய ரெஃபரல் ஐடி மேலே காமிக்கும், ப்ளஸ் கீழே வந்து பர்ச்சேஸ் லெவல் 1 டு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த பர்ச்சேஸ் லெவல் 1 டு ரெஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆத்தரைசேஷன் டிப்ஸில் சேஃப் மோட் ஹைலைட் ஆகிருக்கும். கண்டினியூ கொடுத்துடலாம். நீங்கள் டைரெக்டாகவே கண்டினியூ கொடுத்த உடனே ட்ரிகர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு கேட்கும். 300 ட்ரான் அப்படின்றது நம்மளுடைய என்ட்ரி ஃபீ, அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷனில் ஒரு 51.63 ட்ரான் பேர்ன் ஆகிருக்கு. பேர்ன் ஆகிருக்குன்றது அப்படின்றது எரிஞ்சு போயிடும். இது வந்து ஸ்மார்ட் ஜீனிக்கும் போகாது, ட்ரான் ஓனருக்கும் போகாது. இது வந்து பிளாக் செயின் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீ. அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 நிமிஷம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுடைய வேலெட்டு ஒரு இந்த ஸ்மார்ட் ஜீனியினுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட இன்டெகிரேட் ஆகிறதுக்கான டைம் தான் அது. ஸோ அந்த 1 நிமிஷம் கழிச்சு
உங்களுக்கு உங்களுடைய ஐடி நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காவே ரெஜிஸ்டர் இதாயிடும். பிளஸ் இந்த மூன்று லைன், அந்த மேல டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய மூணு லைனை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே அது உங்களுடைய டேஷ்போர்டு கொண்டு போகும். அதுல வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்கு, பார்ட்னர்ஸ் இருக்கு, அப்லைன், லாஸ் ப்ராஃபிட், லாக் அவுட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ட்ரான்ஸ் எடுத்திருக்கீங்க, அதுக்கு உண்டான டாலர் மதிப்பு என்ன, எவ்வளவு பேரை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க, இப்போ கரண்ட் என்ன லெவல்ல இருக்கீங்கன்றது வரைக்கும் உங்களுக்கு இதுலயே நீங்க பாத்துற முடியும். பிளஸ் இதே நீங்க ரெஜிஸ்டர் லெவல் ஒன் டு ரெஜிஸ்டர், இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும், இதுல நீங்க பர்ச்சேஸ் லெவல் ஒன் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே வெயிட்டிங் ஃபார் டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா, அதாவது இந்த ஆத்தரைசேஷன் டிப்ஸ் அப்படின்ட்டு வராம டைரக்டா வெயிட்டிங் ஃபார் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுனாலே டிரான்சாக்ஷன் நடக்காது. ஸோ அதனால பேக் பட்டனை கிளிக் பண்ணி டேப் ப்ரௌசர்ல லிங்க் பேஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த பேஜ் வரைக்கும் திருப்பி பேக் போயிடுங்க. திருப்பி லிங்கை பேஸ்ட் பண்ணி திருப்பி அதே ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஆத்தரைசேஷன் அது கரெக்டா வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துடும். ஸோ மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு கேட்டு உங்களுடைய நண்பர்கிட்ட கேட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றத நீங்க கேட்டுக்கோங்க. எனிவே இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு மிக நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ.